एवरीवन वेलकम टू दुबई डायरेक्टरी बाला यूट्यूब चैनल ईद मुबारक टू एवरीवन इनके दुबई ले ईद दुबई मींस एंटायर यूएई दुबई शारजा अबू धाबी रास अल खैमा फजर ओम अल क्वीन एंड ऑल ओवर द गल्फ नेट नाइट दा मून साइटिंग कमिटी नु वनर गांगा पाटे इन्फॉर्म பண்ணாங்க காலையில 5:50 க்கு பிரேயர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஈத் பிரேயர் னு அபுதாபியில் ஒரு டைம் அபுதாபியில் 5:50 ஆரம்பித்து 5:53 வரைக்கும் உங்களுக்கு இப்படியே பல எமிரேட்ஸில் நடக்கும். ப்ரேயர் முடிஞ்சு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாங்க அவங்க, பிகாஸ் இட் இஸ் கோவிட் டைம்னால 15 நிமிஷம் முன்னாடி தான் மாஸ்க் திறந்தாங்க எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு. வரவங்க அத்தனை பேரும் அவங்க மேட் எடுத்துகிட்டு வரணும், ஓன் மேட் எடுத்துகிட்டு வரணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி ப்ரேயர் முடிஞ்சு டுடேஸ் ஈத். ஈத் இஸ் அ பிக் திங் இன் துபாய் யூஐ என்டர் கல்ஃபில். யூஐயில் வந்து ரொம்ப பிரமாதம், நான் கிட்டத்தட்ட ஒரு 41 ரமதான் பார்த்துருக்கேன் நான். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி இன் துபாய். இத்தனை 41 ரமதானில் என்னென்ன நடந்தது, என்னென்ன ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சது சில ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரமதான் மந்தத்தில் மட்டும் இன்றைக்கி தான் ஈத். கடந்த 30 நாள் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் எந்த ரெஸ்டாரண்ட்டுமே கிடையாது, ஒன்லி பார்சல் அலௌடு. பேண்டமிக் விட்டுருங்க, பேண்டமிக் இல்லாதப்பே நான் சொல்கிறேன், பார்சல் மட்டும்தான் அலௌடு. பப்ளிக் பிளேஸில் சாப்பிடக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் எல்லாமே 6 மணி நேரம் தான், கவர்மெண்ட்லேருந்து முன்சிபாலிட்டி கவர்மெண்ட் பேங்க்ஸ் அப்புறம் ப்ரைவேட் செக்டர்லாம் 6 மணி நேரத்துக்கு மேலே 1 நிமிஷம் கூட வேலை பார்க்கக்கூடாது. ஆனால் ஆஃப் லைட் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது டிஃப்ரெண்ட் தியரி. நான் கடந்த 40 வருஷமாக நடந்தது சொல்கிறேன். ஸோ பீப்புள் 6 நாள் வேலை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. பட் இந்த மந்த் ஃபுல்லாக யாரை பார்த்தாலும் இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் ஏன்னா ஹாப்பினஸ் காட்டுறதுக்கு, ரமதான் கரீம்பாங்க இல்லை ரமதான் முபாரக்குமாங்க அப்படி சொல்லி தான் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற கலீக், ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் ஃபாஸ்டிங்கில் இருந்து அவங்கள்ட்ட நீங்கள் அன்பாக நடந்துக்கணும். ஏன்னா 1 மாதம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கு டயர்டாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. அதெல்லாம் நான் முஸ்லீம்ஸ் வந்து அவங்கள்ட்ட காட்டக்கூடாது. இந்த மாதிரி சில ப்ரோட்டோக்கால் இருக்குது. ரம்ஜான் அப்போது ப்ரேயர் அப்போ டெய்லி ஈவினிங் இஃப்தார்னு ஒன்று இருக்கும், அது வேரி ஆகும் டைம், 6:40, 6:30 இந்த மாதிரி 1 or 2 மினிட்ஸ் ஒவ்வொரு எமிரேட்டுக்கும். அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த டே மந்த்து ஃபுல்லாகவே பெட்ரோல் பம்ப் போனீங்கன்னா ஒரு பா மினரல் வாட்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃப்ரீயாக அந்த டேட்ஸு வர பெட்ரோல் போகிறவங்க அத்தனை பேருக்கும். அதே மாதிரி நிறைய அரப்ஸோ இல்லை நிறைய பெரிய பெரிய பீப்புளெலாம் வந்து மாஸ்கில் பிரியாணி சப்ளை பண்ணுவாங்க. எவ்ரி ஃப்ரைடே ஃப்ரீ பிரியாணி, யார் வேணால் போய் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஈது இத்தார் அப்போ. அப்போ இத்தாருங்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போகணும், போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. யூஸ் டு டேக் டேட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்க கூட உட்காந்து நான் நிறைய இஃப்தார் பார்ட்டிலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். இஃப்தார் பார்ட்டி இன் சென்ஸ் அவங்க நோம்பு திறக்கும் போது அவங்க கூட ரோஸ் மில்க் குடிக்கிறதாகட்டும், சமோசா வடை டேட்ஸ்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ஃபுப்பூஸ் ஏன்னா தந்தூர் ரொட்டி சிக்கன் வெஜிடேரியன் இட் கோஸ் ஆன் லைக் தட். ஸோ இது இப்படி தான் நாங்கள் ரமதானை வந்து பயங்கரமாக கொண்டாடுறோம். ஈத் அன்றைக்கி இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் சீசன். ரமதான் பீரியடில் மட்டும் ராத்திரி 1-2 மணி வரை இருக்கலாம் ஷாப்பிங் சென்டர் இருந்தது, ஏன்னா லேட்டாக தான் வருவாங்க எல்லோரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு. அரப்ஸ்லாம் வந்து ஈதின்னு கொடுப்பாங்க. ஈதி இந்த சென்ஸ் நீங்கள் அரப் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா யார் வந்தாலும் சரி எவ்வளோ கையில் காசு எடுத்தோ கிஃப்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி என்னோட ஸ்பான்சர்லாம் ஷார்ஜ் அமிகேஷன் டைரக்டராக இருந்தார், அவரெல்லாம் அப்படியே ஈத் அன்றைக்கி போனால் 2000-3000 எடுத்து கொடுப்பாரு, அது கிட்டத்தட்ட ஒரு 70000 மாதிரி. எல்லாருமே அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கிருப்பாங்க. அதுதான் ஈதல் ஃபித்தார். இதிலேருந்து 70 நாள் கழிச்சு தான் ஈதல் அதான் வரும், அதுதான் பக்ரீத். அப்போ தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து பில்கிரிமேஜ்லாம் போவாங்க, அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஈத் அப்போது அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இது ஈதல் ரமதான் அப்போது 30 டேஸ் முடிஞ்சு இன்றைக்கி ஈத் முபாரக். இந்தியாவிலலாம் நாளைக்கு தான் ஈது, கல்ஃபில் இன்றைக்கி தான் ஈது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈத் முபாரக் டு யூ அண்ட் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னோடய ஈத் முபாரக் டு யூ. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் எவ்ரிபடி இன் கல்ஃப். 3 நாள் லீவு கவர்மெண்ட் ஹாலிடே, ப்ரைவேட்டுக்கு மட்டும் 2 நாள் தான் லீவு. அந்த பக்ரீத் இருந்த பார்த்தா 3 நாள் ரெண்டு பேருக்குமே லீவு இருக்கும். மொத்தத்தில் இதுதான் எல்லாமே ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ரோட்டோக்கால், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், பார்க்கில் போய் கும்பல் சேர்க்கக்கூடாது ரமதான் டைமிங்கில். இனிமேல்லாம் ஓல்டு ஓகே, பட் கோவிட்னால சில பேண்டமிக்கே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் கடந்த 40 வருஷத்துக்கு சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு, எப்படி குரோ ஆச்சுன்னு. ஸோ மாஸ்கில் பெரிய நடக்கும் போதுலாம் நாங்கள் வந்து கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்கோம். அப்போ நைட் கிரிக்கெட்லாம் உண்டு ரமதானில், நானும் விளையாடிருக்கேன் நிறைய மேட்சஸ் ராத்திரி. அப்போ நமாஸ் ப்ரேயர் வரும்போது நாங்கள் நிறுத்துவோம் கிரிக்கெட் கேம் அந்த 5 நிமிஷத்துக்கு. அந்தளவு வி ரெஸ்பெக்ட் தர் ப்ரேயர்ஸ் அண்ட் அவர் ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் மொத்தத்தை நான் ரமதானை பற்றி சார் ஷேர் பண்ண விரும்பினேன். வாட் ஹேப்பன் டூரிங் த மந்த் ஆஃப் ரமதான், வாட் ஹேப்பன்ஸ் ஆன் ஈத். ஈத் அன்றைக்கி பெரிய பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆவாங்க தமிழ்லேருந்து ஹிந்தியிலேருந்து. பேண்டமிக்னால இதுவாக இருக்குது, இன்றைக்கி கூட சல்மான் கான் படம் ரிலீஸ் ஆகுது ராதே. ஸோ இதுதான் மொத்தத்தில் இட் இஸ் அ ஜாய்ஃபுல் இவெண்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் ஈத் முபாரக் டு எவ்ரிவன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த கருத்து இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.